त्रिकालम्यो जवेद्वान् षण्मासं विजितेन्द्रियः धारित्र्यदंशनं कृत्वा सर्वमाप्नोति यत्नदः देवी नामसहस्रेषु पुण्यमष्टोत्तरं शतम्। கடவுளே, குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க, இந்த சின்ன பையன் வேண்டுதலை நிறைவேற்றி தருவியா? எங்கள் அம்மாவுக்கும் யோகிக்கும் கல்யாணம் நடக்கக்கூடாது. எங்கள் அம்மாவுக்கு கல்யாணம் ஒன்று நடந்தா அது மில்கிமேன் கூட தான் நடக்கணும். எனக்கு மில்கிமேன் தான் கடவுளே அப்பாவாக வரணும். நீ தான் அதுக்கு வழி செய்யணும். வாமா போலா, குடிச்சுக்கோ, பார்த்து பொறுமையா. ஐரே, உள்ள வா, போகுள் வா வா. சக்தி, சொல்லுங்க சார். சந்தோஷமா இருக்கீங்களா? என் மாமாவை தவிர வேற யாரு கூட எனக்கு சந்தோஷம் இல்லை சார். சக்தி, என்ன யோசிக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேட்டேன். இன்னும் நாலு நாள் தான், அப்புறம் நீங்க என்னோட வைஃப். இன்னும் ஒரு வாரம் இருக்குல்ல சார். இல்ல சக்தி, நல்ல காரியம் தள்ளி போடக்கூடாது. முடிவெடுத்துட்டா அதை சீக்கிரம் முடிச்சிடணும், இல்லனா தடங்கள் ஏதாவது வர வாய்ப்பு இருக்கு. என்ன சார் தடங்கள்? தெரியல, ஏதாவது சம் ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஏன், சிவாவை உங்களை பார்க்க நேரலாம். சிவா லைஃப் சந்தோஷமா இருக்கணும் தானே நீங்க ஒதுங்கி இருக்கீங்க? ஒருவேளை அவர் உங்களை பார்த்துட்டா அப்புறம் சிவா லைஃபும் கேள்விக்குறி ஆயிடும், உங்க லைஃபும் கேள்விக்குறி ஆயிடும். சிவா சங்கீதா கூட ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு, அது உங்களால கெட்டு போயிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் சொன்னேன். அப்புறம் உங்களுக்கு ஒன் வீக் தேவைப்படுதுன்னா அப்பவே வச்சுக்கலாம். வேண்டாம் சார், நீங்க சொல்ற மாதிரி கல்யாணத்தை வச்சுக்கலாம். ஓகே, சவுண்ட்ஸ் குட். சோ இன்னும் 4 டேஸ்ல நம்ம மேரேஜ். ஓகே சார். அப்புறம் சக்தி, நம்ம கல்யாண வேலைகள் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு, இன்னும் இன்விடேஷன் அடிக்கிறது மட்டும்தான் பாக்கி. உங்களுக்கு எத்தனை இன்விடேஷன் வேணும்னு சொன்னா சேர்த்து அடிச்சிட சொல்லிடுறேன். எனக்கு புகழும் மகியும் தவிர சொல்லிக்கிற மாதிரி யாரும் இல்ல, எனக்கு இன்விடேஷன் வேணாம் சார். சாரி சக்தி. இட்ஸ் ஓகே சார். அப்புறம் சக்தி, நம்ம கல்யாணம் முடிஞ்ச கையோட நம்ம லண்டன் போறோம்.
எதுக்கு சார்? எல்லாம் நம்ம புகழுக்காக தான். நம்ம லண்டன் போயிட்டோம்னா புகழோட ஃபியூச்சர் ரொம்ப பிரைட்டா இருக்கும், எஜுகேஷனல் ஸ்கில்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். நமக்காக இல்லைனாலும் புகழுக்காகவும் அவனோட எதிர்காலத்துக்காகவும் நம்ம கண்டிப்பா லண்டன் போய் தான் ஆகணும். உங்க இஷ்டம் சார், நீங்க என்ன சொன்னாலும் ஓகே. நம்ம டெல்லி வந்த விஷயத்தை யோகிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். சக்தி, ஒரு இம்பார்ட்டன்ட் கால், நான் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ சிவா, என்ன சென்னை போயிட்டு கால் பண்ண சொன்னா பண்ணவே இல்லை? நான் திரும்ப டெல்லி வந்துட்டேன். யோகி, திரும்பவும் டெல்லி வந்துட்டீங்களா? என்ன சிவா, இப்பதான் போனீங்க, அதுக்குள்ள திரும்ப வந்துட்டு சொல்றீங்க? ஆமா யோகி, போன வேலை முடிஞ்சது, அதான் திரும்ப வந்துட்டேன். யோகி, ஃப்ரீனா கொஞ்சம் மீட் பண்ணலாமா? இப்போவா? எஸ் இல்லை சிவா, இப்போ நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேனே. ஓ, எப்போ ஃப்ரீ ஆவீங்க? அது சரியா தெரியல. ஓகே, நோ ப்ராப்ளம் யோகி, நான் உங்கள் வீட்டுக்கு வந்து வெயிட் பண்ணுறேன். உங்கள் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வேணால் மீட் பண்ணலாம். அது வீட்டுக்கெல்லாம் வேண்டாமே. ஏன், என்னாச்சு? இல்லை, வீட்டில் அம்மா இருப்பாங்க, நீங்கள் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். ஓ சரி, எங்கே மீட் பண்ணலாம்? இப்போ எங்கே இருக்கீங்க? நான் ஏர்போர்ட்லேருந்து காரில் வந்துட்ருக்கேன். ஓகே, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், என் கெஸ்ட் ஹவுஸ் போய் வெயிட் பண்ணுங்கள், நான் அங்கே வந்துடுறேன். ஓகே, தேங்க்யூ யோகி. ஆ, இவ என்ன சந்தோஷமாவே இருக்க விட மாட்டான் போல இருக்கே. சக்தி, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறேன், நீங்க கிளம்பிடாதீங்க, இங்கே இருங்க, அம்மா கிட்டே சொல்லிடுங்க. சரி, ஓகே சார். டேய், வா போலாம். போலாம். சிவா, வாங்க யோகி. என்ன யோகி, பட்டு வேட்டி சட்டையில் இருக்கீங்க, ஏதாவது விசேஷமா? ஆமாம், உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒன்றும் இல்லை சிவா, வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன், அதான். அதான் நானும் கேட்டேன். சரி, என்ன ஃபங்க்ஷன்? அது அது வந்து வீட்டில் ஒரு இது பந்தக்காலன் இருக்காங்கல்ல. பந்தக்கால? யார் கல்யாணம்? நம்ம யோகிக்கு தான். நீரு, நானே சொல்லிக்கிறேன். ஆமாம் சிவா, எனக்கு தான் கல்யாணம், அதான் இன்னைக்கு பந்தக்கால் நட்டாங்க. ஓ சூப்பர் யோகி, கங்க்ராட்ஸ். தேங்க்யூ சிவா. ஆமாம், எப்போ கல்யாணம்? அது அடுத்த மாதம். அடுத்த மாதமா? அடுத்த மாதம் கல்யாணத்துக்கு இப்போவா பந்தக்கால் நடுவாங்க? ஆமாம், அது எங்கள் ஊர் பழக்கம். ஓ சரி, யாரை கல்யாணம் பண்ண போகிறீங்க? விட மாட்டான் போல இருக்கே, எல்லாம் இவனால். வேறு யார? பொண்ணை தான். அது தெரியுது, அந்த பொண்ணு யாருன்னு தான் கேட்டேன். வேற விடாம கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கோம். அது அன்னைக்கு ஆஃபீஸ்ல சொன்னல, அவங்க தான். ஓ ஓகே. அம்மா, எங்களெல்லாம் கல்யாணத்துக்கு கூப்பிடுவீங்களா? கண்டிப்பா, நீங்க இல்லாம கல்யாணமா?
உனக்கு தெரியக்கூடாதுன்னு தாண்டா சீக்கிரமே கல்யாணம் பண்றேன். இதுல உன்ன வேற கூப்பிடுவேனா? சரி, ஏதோ அவசரமா பேசணும்னு வர சொல்லிட்டு என்ன பத்தி கேட்டுட்டு இருக்கீங்க? என்ன விஷயம் சிவா, சொல்லுங்க. ஓ பாருங்க, நான் இந்த இதில் அந்த விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நான் சென்னைக்கு போனப்ப அங்கே அம்மா. உனக்கும் சங்கீதாக்கும் நடக்க இருந்த கல்யாணத்துல சக்தியும் கூட இருந்தா. சக்தி உன் கல்யாணத்தை பார்க்க கூடாதுன்னு தான் அங்கிருந்து போயிட்டா. உனக்கு கல்யாணம் ஆகலைங்கிற விஷயமே அவ தெரிஞ்சுக்காம போயிட்டா. சக்தி இங்கிருந்து போகும்போது கர்ப்பமா போன அவ வயிற்றுல உன்னோட குழந்தையோட தான் சிவா டெல்லிக்கு போனா. மட்டும் இல்ல யோகி, என் குழந்தையும் சேர்த்து தொலைச்சு தேடிட்டு இருக்கேன். என்ன சொல்றீங்க, உங்களுக்கு குழந்தை இருக்கா? ஆமா யோகி, என்ன மாதிரி ஒரு துரதிருஷ்டசாலி வேற யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா உன்னோட அதிர்ஷ்டம் இப்ப என்கிட்ட இருக்கடா. உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சிவா. சரி, இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? சக்தி இந்த ஊர்ல இருக்கானா? என் குழந்தையும் இதே ஊர்ல தான் ஏதாவது ஒரு ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கணும். இந்த ஊர்ல என் சக்தியை தேடுறது வேணா சிரமமா இருக்கலாம், ஆனா என் குழந்தைய தேடுறது ரொம்ப சிம்பிள். எப்படி சொல்றீங்க சிவா? டெல்லியில இருக்கிற ஏதோ ஒரு ஸ்கூல்ல தான் என் குழந்தை படிச்சுட்டு இருக்கணும். சக்தி வீட்டை விட்டு வந்து 8 வருஷம் ஆகுது. அப்போ என் குழந்தைக்கும் அதே வயசு தான் இருக்கணும். டெல்லியில் இருக்கிற எல்லா ஸ்கூலுக்கும் போயிட்டு 8 வயசுக்குள்ளே இருக்கிற எல்லா குழந்தைங்களையும் பார்த்தா கண்டிப்பாக அதில் என் குழந்தை யாருன்னு கண்டுபிடிச்சாங்க. குட் ஐடியா சிவா. தேங்க்ஸ் யூகி. சாரி. எதுக்கு சிவா? இல்லை, உங்களுக்கு கல்யாணம் தெரியாமல் நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், நீங்கள் போய் அதை பாருங்க, நான் பார்த்துக்கிறேன். நோனோ, ஒரு ஃப்ரெண்டுங்கிற முறையில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது என்னோட கடமை. பட் என்னால் வர முடியாது, ஆனால் உங்கள் கூடவே என் நண்பன் சுரேந்தர் இருப்பான். உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் அவன் செய்வான். தேங்க்யூ ஸோ மச் யோகி. மை பிளஷர். சிவா, எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. என்ன யோகி? இல்லை, உங்கள் ஒய்ஃபு கன்சீவாக இருக்கும்போது வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டாங்கன்னு சொல்கிறீங்க. அப்போது உங்கள் குழந்தை ஆனா பெண்ணா எப்படி இருக்கும்? எதுவுமே தெரியாமல் எப்படி உங்கள் குழந்தைய தேடி கண்டுபிடிக்க போகிறீங்க? ரொம்ப சிம்பிள் யோகி. ஸ்கூலில் அட்மிஷன் போடும்போது எப்படி இருந்தாலும் என் சக்தி தான் போயிருப்பா. ஸோ அவள் ஃபோட்டோவை ஸ்கூல் பிரின்ஸிபால் கிட்டே காட்டினோன்னா கண்டிப்பாக இது அவங்களோட அம்மான்னு சொல்லிடுவாங்க. அப்போ என் குழந்தை யாருன்னு தெரிஞ்சிடும்ல. இவன் இவ்வளோ தூரம் யோசிக்கிறானே, ஒருவேளை இவன் கண்டுபிடிச்சிருவானோ? இவன் கண்ணில் சக்தி படுறதுக்குள்ள சக்தி கழுத்தில் தாலி கட்டி அவளை என் பொண்டாட்டி ஆக்கிட வேண்டியதான். வரேன் சிவா. கிரேட் ஐடியா. தேங்க்யூ. ஓகே சிவா, ஏதாவது இம்பார்ட்டன்ட் விஷயம்னா கால் பண்ணுங்க, நான் இப்போ கிளம்புறேன். யா ஷியோர். அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் யோகி. இட்ஸ் ஓகே, டேக் கேர். நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, போங்க. ஆ போங்க. போடா. நீ சிவாவை டெல்லியில் இருக்கிற எல்லா ஸ்கூலுக்கும் கூட்டிட்டு போ, ஆனா புகழ் படிக்கிற ஸ்கூல் தெரு பக்கம் கூட போக கூடாது. ம், ஓகேடா. சிவாவை நல்லா அலையவிட, அவ எடுத்த முடிவு தப்பானதுன்னு அவனே நினைக்கணும். அந்த அளவுக்கு அவனை அலையவிட. சரி நண்பா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சக்தி கிடைக்காத விரக்தியில
சிவா டெல்லியை விட்டு ஓடிடணும். ம், ஓகேடா. சரி, நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தா சிவாக்கு டவுட் வந்தாலும் வந்துடும். நான் கிளம்புறேன். நீ சிவாவை கூடவே இருந்து அவனை பார்த்துக்கோ. உன் கண் பார்வையில இருந்து சிவா எங்கேயுமே போகக்கூடாது. ம், ஓகேடா, நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன். நீ கிளம்பு. ம், பார்த்து ஜாகிரதா. சரி, வாங்க போகலாம். எங்க? ஸ்கூலுக்கு தான். இப்போவே வா. ஆமாங்க, இப்போ போய் தேட ஆரம்பிச்சாதான் சரியா இருக்கும். டெல்லியில நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கும்ல, எல்லா ஸ்கூல்லையும் போய் தேடணும். ஸோ இப்போ கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். வாங்க. சிவா சார், கொஞ்சம் வெயிட் பண்ணி போகலாமே. ஏற்கனவே நான் என் மனைவியை தொலைச்சிட்டேன். இப்போ என் குழந்தையும் தொலைச்சிட்ருக்கேன். இதுக்கு மேலே என்னால் தாமதிக்க முடியாது. எப்படியாவது அவங்கள நான் கண்டுபிடிச்சே ஆகணும். உங்களுக்கு கஷ்டமா இருந்தா சொல்லுங்க, நானே போய்க்கிறேன். ஐயோ சார், நான் அப்படி சொல்லல. சரி, வாங்க போலாம். ம், வாங்க. யோகி வந்துட்டோம். வந்துட்டான். என்னப்பா, போன விஷயம் நல்லபடியா முடிஞ்சதா? நல்லபடியா முடிஞ்சு. ஓகே சார், அப்ப நாங்க கிளம்புறோம். எங்க? வீட்டுக்கு சார். ஏன் இவ்வளவு சீக்கிரம் கிளம்புறீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம்ல. நல்லா சொல்லுப்பா. நானும் எவ்வளவோ சொன்னேன், கேட்கவே மாட்டேங்கிறாங்க. What happened, சக்தி? இல்ல சார், புகழுக்கு ஸ்கூல் இருக்கு, அதான். புகழ் ஸ்கூலுக்கு போனா சிவா கண்டுபிடிச்சிருவானே. நோனோ, அதுக்கு நம்ம அலோவ் பண்ணவே கூடாது. சிவா ஒருபோதும் சக்தியோ புகழையோ பார்க்கவே கூடாது. சார், என்ன சார், என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, நான் ஒரு விஷயம் சொன்னா கேப்பீங்களா? என்ன விஷயம் சொல்லுங்க சார். கல்யாணத்துக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்கு. இப்ப போய் புகழ ஸ்கூலுக்கு அனுப்பினா சரி வராது. 4 நாள் தானே லீவ் போட்டோம். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் போகட்டும். ஐயோ, லீவா? பிரச்சனை பண்ணுவானே. ஸ்கூலுக்கு போறதுதான் பெட்டர். இவர் சொல்றது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்கு. நான் ஸ்கூலுக்கு போயிட்டா இந்த கல்யாணத்தை யார் தடுக்கிறது? கஷ்டமாயிடும். நான் வீட்டில் இருந்தாதான் கல்யாணத்தை எப்படி தடுக்கிறதுன்னு யோசிச்சு ஏதாவது பண்ண முடியும். எனக்கு ஓகே. என்ன ஓகேன்னு சொல்லிட்டான், ஒத்துக்க மாட்டானே. சக்தி யோசிச்சுட்டு இருக்கா? இப்போ புகழே சந்தோஷமா சரின்னு சொல்லியிருக்கான். அப்படின்னா அவனே கல்யாணத்துக்கு ஒத்துட்டு இருக்கான் தானே அர்த்தம். இப்போ அவனுக்கு எதிராக பேசி அவன் மூட நம்மளே கெடுத்துடக்கூடாது. கல்யாணம் முடிகிற வரைக்கும் புகழுக்காக நம்ம கொஞ்சம் அமைதியாக இருந்து தான் ஆகணும். ஓகே சார். அப்பாடா, எப்படியோ புகழ ஸ்கூலுக்கு போக விடாமல் தடுத்தாச்சு. இனிமே சிவா எந்த ஸ்கூலுக்கு போனாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்ல. நான் இந்த 4 நாள் லீவ் போட ஒத்துக்கிட்டதே இந்த கல்யாணத்தை நிறுத்ததான். நான் இருக்கிற வரைக்கும் என் அம்மாவுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கவே நடக்காது. சரிங்க சார், அப்ப நாங்க கிளம்புறோம். சக்தி, ஒரு நிமிஷம் ரதி கிட்ட சொல்லிட்டு போயிடு. ரதி, ரதி, என்ன நீ? இல்ல, சக்தி கிளம்புறாளாம். உங்ககிட்டயே சொல்லிட்டு போகட்டுமேன்னு அதான் உன்னை கூப்பிட்டேன். சரிங்க, அப்ப நாங்க கிளம்புறோம். நல்லபடியா பார்த்து போயிட்டு வாமா. வாடா. புகழ்? என்ன புகழ்? அம்மா சொல்லிட்டு போறாங்க, நீ சொல்லாமலே போறியே. சரிங்க பாட்டி, நான் போயிட்டு வரேன். ஐயோ புகழ், அகைன் ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். என்ன பாட்டி? என்ன பாட்டின்னு கூப்பிடாதடா, ஆண்டின்னு கூப்பிடுறா ப்ளீஸ். ஏய் கிழவி, இப்போ உனக்கு இடுப்பு உடஞ்சது பத்தலன்னு நினைக்கிறேன். இதோட பெருசா வைக்கிற ஆப்பு.